தெய்வீக தேசத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தெய்வீக தேசத்தில் இன்று நவராத்திரி கொண்டாடுவதை குறித்து கூறப்படும் புராண கதையை பற்றி பார்ப்போம். இரண்டு விதமான கதைகள் சொல்லப்படுகின்றன. அன்றொரு காலத்தில் வரமுனி என்ற பெரும் சக்தி வாய்ந்த முனிவர் ஒருவர் இருந்தார். எல்லாவற்றிலும் சிறந்து விளங்கியவர் வரமுனி. இவருக்கு நிகர் இவர்தான் என்றும் தனக்கினை யாரும் இல்லை என்ற தலைக்கணம் இவருக்கு இருந்து வந்தது. இவரின் தலைக்கணம் காரணமாக அகத்தியர் போன்ற பெரும் முனிவர்களிடம் மகிஷம் போல் உருவம் கொண்டு அவமரியாதையாக நடந்து கொண்டார். மகிஷம் என்பது எருமையை குறிக்கிறது. இதனால் கோபம் கொண்ட முனிவர்கள் அவரை எருமையாக போவாய் என்று சாபமிட்டனர். இன்னொரு பக்கம் ரம்பன் என்ற அசுரன் கடுமையான தவம் செய்கிறார் அக்னி பகவானை நோக்கி. அவன் தவத்தை ஏற்று அக்னி பகவான் காட்சியளிக்கிறார். ரம்பன் அவனுக்கு சர்வ வல்லமை பொருந்திய மகன் வேண்டும் என்று வரம் கேட்கிறார். அவன் வேண்டியதை அக்னி தேவனும் வரமாக அளிக்கிறார். ரம்பனே, நீ கேட்ட வரத்தை அளித்தேன். நீ எந்த பெண்ணை ஆசை கொள்கிறாயோ அவள் மூலம் உனக்கு மகன் பிறப்பான் என்று கூறி செல்கிறார் அக்னி தேவன். மனம் முழுக்க சந்தோஷத்துடன் அந்த ரம்பன் முதலில் கண்டது காட்டெருமையை. அவனது அசுர புத்தி வேலை செய்தது. காட்டெருமை மேல் காதல் கொண்டான். தானும் காட்டெருமையாக உருமாறினான். முனிவர்களால் எருமையாய் பிறப்பாய் என்று சாபம் பெற்ற வரமுனி அசுரனின் வாரிசாக மகிஷாசுரனாக பிறந்தான். அவன் வேலையையும் தொடங்கினான். மகிஷாசுரன் பிரம்மனை நோக்கி 10,000 ஆண்டுகள் தவம் இருந்தான். எனக்கு தேவர்கள், அசுரர்கள், மானிடர்களால் மரணம் ஏற்படக்கூடாது. கன்னி பெண்ணால் தான் மரணம் ஏற்பட வேண்டும் என்று வரம் கேட்டான். அவன் கேட்ட வரத்தை பிரம்மனும் வழங்கினார். அங்குதான் தொடங்கியது பிரச்சனை. மகிஷாசுரனின் அராஜகம் அதிகமாகியது. மகாவிஷ்ணுவை தஞ்சமடைந்தனர் தேவர்கள். மகிஷாசுரனுக்கு மரணம் பெண்ணால் தான், அவனை சங்காரம் செய்ய தகுந்தவள் மகாசக்தி மட்டும்தான் என்று கூறினார் மகாவிஷ்ணு. மும்மூர்த்திகளும் தேவர்களும் ஒன்று கூடி பிரார்த்தனை செய்ததும் ஸ்தவ, ரஜஸ், தமஸ் என்ற மூன்று குணங்களையும் ஒன்றாக பெற்ற மகாலட்சுமியாய் தோன்றினாள் அம்பாள். ஸ்தவம், ரஜஸ், தமஸ் இது மூன்றும் குணங்களை குறிக்கின்றது. ஸ்தவம் என்பது சமநிலை, சாந்தம், அன்பு. இதன் நிறமானது வெண்மை. ரஜஸ் என்பது வேகம். இது நல்லது கெட்டது என்று இரண்டும் கலந்து இருக்கும். தமஸ் என்பது முழுக்கவும் கெட்ட குணம். இதன் நிறம் கருப்பு. இந்த மூன்று குணங்களையும் ஒன்றாக பெற்ற மகாலட்சுமியாய் தோன்றினாள் அம்பாள். தங்களை காக்க வந்த தேவிக்கு தேவர்கள் போருக்கு தேவையான படைக்கலங்களை அமைத்து தந்தனர். சிவபெருமான் சூலம் தந்தார். தேவி மகிஷனை சம்காரம் செய்ய சர்வ அலங்கார பூசிதையாய் புறப்பட்டாள். அம்பாளுடன் கடும் போர் புரிந்தான் மகிஷாசுரன். கடும் போர் முடிவுக்கும் வந்தது. அநீதி அளிக்கப்பட்டது. அழிந்தான் மகிஷாசுரன். அம்பாள் மகிஷாசுரனை சம்காரம் செய்தது அஷ்டமி தினத்தன்று. தேவர்கள் அம்மனை வணங்கி வழிபட்டது அடுத்த நாளான நவமி தினத்தன்று. தேவி மணித்வீபம் சென்றது அதற்கு அடுத்த நாளான தசமி தினத்தன்று. மணித்வீபம் என்பது மூலஸ்தானத்தை குறிக்கிறது. இந்த நாட்கள் தான் நவராத்திரியின் கடைசி 3 நாட்களாக கொண்டாடப்படுகிறது. மற்றொரு கதையை பார்ப்போம். மகிஷாசுரனை சம்காரம் செய்ய அம்மன் 9 நாட்கள் ஊசி மேல் நின்று தவம் புரிந்து 10ஆம் நாள் மகிஷாசுரனை சம்காரம் செய்து மகிஷாசுர மர்த்தனியானாள் என்றும் கூறப்படுகிறது. இதனால் நவராத்திரி தினமான 9 நாட்களும் ஊசியால் துணிகளை தைப்பதை தவிர்க்க வேண்டும் என்றும் கூறப்படுகிறது. நவராத்திரியின் மற்றொரு சிறப்பு அம்சம், எப்போதும் காலையில் செய்யும் பூஜை சிவனுக்கும் மாலையில் செய்யும் பூஜை அம்மனுக்கும் உரியது என்று கூறப்படுகிறது. ஆனால் நவராத்திரி தினங்களில் காலை மாலை 2 வேளைகளும் செய்யும் பூஜையுமே அம்மனுக்கே உரியதாகும். இதுவே நாம் நவராத்திரி கொண்டாடுவதற்கான கூறப்படும் புராண கதைகள். எங்க சேனல் போச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.